Hi friends, in the video la enna paaka porom appadina neenga epilogue vechi unga phone la ikkira photos anaitheyum paadhaathu vechipeenga aana adha password um illama oru chinna trick onna use pandrenga paakalam endha application of fingerprint illa neenga pattern illa endha password kuduthalum kuduthu vechindhal naanga paaka mudiyum romba romba easy ana trick dhaan எப்படி பார்க்குறோன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் அண்டத்தை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது என்ன செய்யுங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லித்தரேன்னு முதலாவது ஒரு இன்ட்ரக்ஷனை நான் சொல்லித்தந்துடுறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் எப்ளாக் யூஸ் பண்ணுவீங்க, பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டோ எது சரி கொடுத்து யூஸ் பண்ணிப்பீங்க, அதை எப்படி ஈஸியாக அன்லாக் பண்ணுறது எப்படி நான் மெத்தடுன்னு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லை உங்கள் ஃபோட்டோஸ் எப்படி செக்யூராக வைக்கிறேன்னு ரெண்டு மெத்தடும் சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஃபோட்டோவோ ப்ரைவேட் ஃபோட்டோவோ வீடியோவோ எப்படி உங்கள் ஃபோன் லீக்கும் இல்லாட்டியும் மனசு முடியாதுன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸோ ஏதாவது ஒன்றிக்கும் அதை நீங்கள் பாதுகாப்பதற்காக எப்ளோக்கோ எந்த லுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, பேட்டர்னோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ எந்த யூஸ் பண்ணாலும் ஈஸியாக அன்லாக் பண்ணலாம். அதை எப்படி டான் நீங்கள் செய்ய போகிற அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு நாங்கள் ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த மெத்தட் உண்மை ஈஸியானது தான். இப்போ அந்த ஃபோட்டோஸோ எல்லாம் எப்படி ஈஸியாக பார்க்குறேன்றது தான் சொல்லித்தரப்போ. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியான்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவேர்னஸ் இப்போ நீங்கள் இந்த தரம் நம்பி ஃபோனை கொடுக்குறத நீங்கள் குறைக்கிற உங்கள் ஃபோனும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்டை நம்பி கொடுப்பீங்க. இப்போ நீ இப்படி என்ன செய்ய மாட்டான் நம்பிலேயே கொடுப்பான், அவன் ஃபோட்டோவில் எடுத்துருவான், எடுக்க வேண்டிய வேலை படிச்சு இந்த தெரிஞ்சவன் செஞ்சுடுவான். அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படிடா செய்வான்னு நீங்கள் யோசிக்க வேணாம். நான் ட்ரிக் அப்படி இந்த வீடியோ சொல்லித்தரேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு வேலை. ஒரு ஸ்டெப்பை சரி மிஸ் பண்ணிவிட வேணாம், தவறி சரி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல் பார்க்க முடியும்னா ஒரு சின்ன வீடியோ நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணிட்டு போகிறோம். குடும்பத்துக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது, ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ரெண்டுக்குமே குடும்பத்தீக்கிறார்களுக்கும் ஒரு இப்படி ஒரு மெத்தட் ஈக்க அடிஞ்சு ஆகிக்கும். ஈக்க நான் என்ன செய்ய வரும்னா ஒரு வேற ஒன்றும் விஷயம் இல்லை. முதலாக உங்கள் ஃபோனில் அது கூகுள் க்ரோமை பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் போய் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோமில் தான் ஈக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விளங்குது. சர்ச் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் முதலாவது என்ன செய்யுங்கன்னா ஃபைல் அடிங்க, FILE ஃபைல் சரியாக அடிங்க. மிஸ்டேக் ஆகுது, மிஸ்டேக்காக அடிக்கணும். ஃபைல் ஃபைல் அடித்த போது டபுள் கோலன் வந்த மாதிரிக்குது, அதாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா இதை மூணு ஸ்லேஷ் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இப்போ எஸ்டி கார்டில் இருக்கிற ஃபோட்டோவாக உங்களுக்கு வேணும் அல்லது டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்கிறதா வேணுமென்று வரும். அதுக்கு நீங்கள் எஸ்டி கார்டுன்றே கொடுங்க. எஸ்டி கார்டுன்னு கொடுத்து மறு ஸ்லேஷை கிளிக் பண்ணி சேர்ச்சி கொடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா விளங்குது, உங்கள் ஃபோன் இருக்கிற எல்லா எஸ்டி கார்டு ஃபோட்டோவும் நீங்கள் எவ்வளோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டாலும் விளங்குது. நான் சும்மா ஒரு ஃபோல்டர் ரெண்டு பேர் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். வாட்ஸ்அப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளங்குது. ஏன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே மீடியா, டேட்டா பேஸ், பேக்கப்ஸ், ட்ரேஷ் எல்லாம் விளங்குது. மீடியா கிளிக் பண்ணுறேன், டேட்டா பேஸை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படி இருக்குது. பெக்வாரன் மறு மீடியா கிளிக் பண்ணுறேன். மீடியா கிளிக் பண்ணால் விளங்குது பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடியோ சேர்க்குது. வாட்ஸ்அப் சரி வாட்ஸ்அப் இமேஜஸை கிளிக் பண்ணுறேனே பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் இருக்குது. இப்போ ஒரு இமேஜ் சும்மா கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்றேன். பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு இமேஜ் ஒன்று ஃபோனில் இருக்கிறேன். இதை பார்த்தாச்சு. இப்படி அனைத்தையும் எவ்வளோ பேர் பார்த்துக்கொள்ளலாம். வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் மட்டும் தான் விளங்கும் அப்படின்னு செய்யறேன். நான் இந்த கோட் ரிட்டர்ன் சொல்லி தரேன்னு இது பல பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா என் ஃபோன் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இதில் மறைய போய் தடை இது தெப்ப தள்ளி விட்டுருங்க. முதல்ல மறைய செல்லித்தார இந்த வீடியோவில் எப்படி செய்யணுண்டு சேர்ச் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், சேர்ச் பண்ணுங்கள். ஃபைல் அண்டு FILE மறு டபுள் கோலன் கிளிக் பண்ணுங்கள். மறு ஸ்லேஷ்னு மூணு கிளிக் பண்ணுங்கள். மூணு அது பிறகு எஸ்டி கார்டுன்னு டைப் பண்ணுங்க. அது பிறகு மறு ஸ்லேஷை கொடுங்க. இன்னொரு ஃபோல்டருக்கு போகலாம் வரும். நாங்கள் வச்சு வாட்ஸ்அப் ஃபோல்டருக்கு போனோம். இப்போ வேறு ஒரு ஃபோல்டருக்கு போ, டவுன்லோட்ஸுக்குள்ளே போகலாம். டவுன்லோட் பண்ண வீடியோஸ் மீக்கும் முதலியா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காட்டுது. இப்போ நான் சும்மா ஒரு இமேஜ் ஒன்று இருக்கிறது, இமேஜை கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜ் தான் என்ன வாட்ஸ்அப்பில் வந்து எந்த வந்தாலும் வீடியோ அக்சஸ் பண்ணலாம்.
வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான், செஞ்சு பாருங்கள். உண்மையாக வேறு லெவல் ட்ரிக்ஸ், இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும், இதை பார்த்தோன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேணாம். அதில் முக்கியமான விஷயம் ஃபைல் அண்ட் FILE சரியாக கேபிட்டல் அடிக்கக்கூடாது, சிம்பிளாக அடிக்கணும். அடுத்து டபுள் கோலன் சரியாக ரவுண்ட் ரவுண்ட் டபுள் ரவுண்ட் டொட் டொட் தான் வைக்கணும், டொட் கமா வைக்கப்படாது. ஃபோன் லீக்கும் டொட் கமா டொட் டொட்டு வைக்கணும். அதேபோல் எஸ்டி கார்டுன்னு டைப் பண்ணுங்கள், எஸ்டி கார்டுன்னு இல்லை டிவைஸ் ஸ்டோரேஜ்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் சமயம் டிவைஸ் ஸ்டோரேஜுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜோட பேர் வந்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா அது மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஸ்லேஷ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இன்னொரு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் APK ஃபைல் எல்லாம் நிற்குது. எந்த பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் இதோட லேஸாக பார்க்கல நாங்கள். வெரி வெரி யூஸ்ஃபுல்லான மறுமலை செல்ல FILE டொட் டொட் ஸ்லேஷ் 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 எஸ்டி கார்ட் ஓ டிவைஸ் ஸ்டோரேஜ் ஸ்லேஷ். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் குடும்பத்துக்காக முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா உங்கள் ஃப்ரெண்ட் நெருங்கினாக்க குடும்பத்துக்கு கட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா பல பேர் தெரியும், பல பேர் நம்பி முக்கியமாக கேர்ள்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா பல பேர் நம்பி நம்பி ஃபோன் இன்னொரு கொடுக்கு அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கலாண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட்னு எடுத்து இருந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஃபோனுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டாலே போதும், ஒரு சீக்கிரண்டாக விடவும். அது அவன் எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோ நீங்கள் நம்பி கொடுக்குறவரை அவட்ட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டால் உங்களுக்கு அவ்வளோதான். ப்ரைவேட்ஸான வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் நான் கிளிக் பண்ணி ஆல் எண்ணத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இனி போடுற வீடியோ சர்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் அனைத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். மேலும் டெக் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேருக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.